வணக்கம் நேர்களே இந்த வாரம் நாட்டையே நாடாளுமன்ற தாக்குதல் சம்பவம் குறித்து தான் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி நாடாளுமன்ற தாக்குதல் சம்பவமானது நடந்திருக்கு இப்போ இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றுல நடைபெற்ற நாடாளுமன்ற தாக்குதல் சம்பவம் இது ரெண்டுத்தையும் இப்ப நம்ம பார்த்துட்டு வரலாம் இது நச்சுன்னு நாலு கேள்வி டிசம்பர் ஒன்று இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் சரியா காலை பதினொன்று முப்பது மணி அளவில் டிஎல் த்ரீ சிஜே ஒன் ஃபைவ் டூ செவன் என்ற பதிவெண் கொண்ட சிவப்பு நிற சுழல் விளக்குகள் கொண்ட வெள்ளை நிற அம்பாசிடர் கார்ல தானியங்கி துப்பாக்கிகள் கை துப்பாக்கிகள் உதிரி வெடிமருந்துகள்னு பல்வேறு ஆயுதங்களோட அஞ்சு பேர் நுழைவு வாகில் எண் பதினொன்று வடியா நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைஞ்சாங்க அந்த அஞ்சு பேரும் இந்திய ராணுவத்தினரோட சீருடையில் இருந்தாங்க அந்த காரோட முன்பக்க கண்ணாடியில் மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கிய வாகன அனுமதிக்கான நுழைவு ஸ்டிக்கரையும் அவங்க ஒட்டி இருந்தாங்க அந்த சமயத்துல இந்திய உள்துறை அமைச்சராக இருந்த எல்கே அத்வானிக்கு தேசிய பாதுகாப்பு படை எனப்படும் கருப்பு பூனை படை வீரர்களோட பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது அதனால அசாதாரண அடைப்பின் பேர்ல ஒருவேளை அவங்களுடைய வீரர்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம்னு கருதிய வெளிப்புற பாதுகாவலர்கள் கதவுகளை திறக்க சென்று அந்த வாகனம் உள்ளே செல்ல அனுமதிச்சாங்க இப்படிதான் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஷ் இ முகமது ஆகிய இரு அமைப்பும் இணைந்து உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தின சுமார் முப்பது நிமிடங்களுக்கு மேல இந்த துப்பாக்கிச் சூடு நீடித்தது இந்த சமயத்தில் நாடாளுமன்ற கட்டட அனைத்து வாயில்களும் மூடப்பட்டது எட்டு பாதுகாப்பு பணியாளர்கள் ஒரு தோட்டக்காரர் என ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் ஊடுருவிய ஐந்து பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டனா் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் நான்காம் தேதி தொடங்கி இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு இதைத் தொடர்ந்துதான் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் மக்களவை மாநிலங்களவை கூடி நடைபெற்று வந்த நிலையில கடந்த பதிமூன்றாம் தேதி பிற்பகல் ஒரு மணி அளவில் மக்களவை கேள்வி நேரத்தின் போது மேற்கு வங்க பாஜக எம்பியான காஜன் முர்மு அவையில் பேசிட்டு இருந்தார் அப்போது பார்வையாளர் மாடத்திலிருந்து சாகர் சர்மா மனோரஞ்சன் ரெண்டு பேர் எம்பிக்கள் அமர்ந்திருக்கிற அவையில குதிச்சாங்க

பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சத்தீஷ்கர் மாநில முதலமைச்சர் பதவியேற்பு விழாவிற்கு சென்றதால அவைக்கு வரல அதே சமயத்தில் நாடாளுமன்றத்துக்கு வெளியேவும் பெண்கள் உட்பட ரெண்டு பேர் சர்வாதிகாரம் ஒடிக பாரத் மாதா கி ஜெய் ஜெய் பாரத் ஜெய் பீம் என்னெல்லாம் சிவப்பு மஞ்சள் நிற புகை குண்டுகளோட ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க அங்கிருந்த போலீசார் வந்து அவர்களை பிடிச்சு அப்புறப்படுத்தினாங்க எம்பிக்களை தவிர்த்து பார்வையாளர்களா நாடாளுமன்றத்திற்குள்ள நுழையணும்னா அனுமதிச்சிட்டு ரொம்பவே முக்கியமான ஒண்ணு அது மட்டும் இல்லாம ஐந்து கட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகுதான் நாடாளுமன்றத்துக்குள்ள அனுமதிக்கப்படுவாங்க அப்படி இருக்க பார்வையாளர் மாடத்துல இருந்து குதிச்ச ரெண்டு பேருக்குமே பாஸ் வாங்கி கொடுத்தது பாஜக எம்பியான பிரதாப் சிம்ஹா இவர் இந்துத்துவா அரசியல் கட்டுரைகளை எழுதி சில கட்டுரைகள் கர்நாடகாவில பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அதன் தொடர்ச்சியா நரேந்திர மோடியோட சுய சரிதையை எழுதியதன் காரணமா மோடிக்கு ரொம்பவே நெருக்கமா மாறி ரெண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மக்களவை தேர்தல்ல மைசூர் தொகுதியில போட்டியிட பாஜக தலைமை பிரதாப் சிம்ஹாவுக்கு வாய்ப்பளிக்குது இந்த தேர்தல்ல வெற்றி பெற்ற பிரதாப் சிம்ஹா இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவை தேர்தல்ல வெற்றி பெற்று மைசூர் எம்பியாவும் இப்ப இருக்காரு பார்வையாளர் மாடத்துல இருந்து குதிச்ச ரெண்டு பேர்ல ஒருவனான மனோரஞ்சன் மைசூர் தொகுதியை சேர்ந்தவர் பிரதாப் சிம்ஹாவோட அலுவலகத்துக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்ததால தன்னோட நண்பரான சாகர் சர்மாவையும் அறிமுகப்படுத்தி வச்சு மக்களவைக்குள்ள போறதுக்கான பாஸ் வேணும்னு கடந்த மூணு மாசமா பல முறை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க தான் இவங்க ரெண்டு பேருக்கும் நாடாளுமன்றத்துக்கு உள்ள போகிறதுக்கு பாஸ் கிடைச்சது இந்த பாஸ் மூலமா நாப்பத்தஞ்சு நிமிஷங்கள் மட்டுமே அனுமதி வாங்கப்பட்ட நிலையில கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அளவுல பார்வையாளர் மாடத்துல இந்த ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க குறிப்பிட்ட நேரம் முடிஞ்சோ சம்பந்தப்பட்ட பார்வையாளர்களோ பாதுகாப்பு உதவியாளர்களோ வெளியேற்ற வரல அப்படிங்கிறது மிகப்பெரிய பாதுகாப்பு குறைபாடாவே இருக்கு இதுவரைக்கும் இந்த சம்பவத்துல சாகர் சர்மா மனோரஞ்சன் நீலம் கவுர் அன்மோ சிண்டே விமல் சர்மா லலிஜான்னு மொத்தம் ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க லலிஜா என்பவர் இந்த தாக்குதலுக்கு மூளையா செயல்பட்டவர் அப்படின்னு சொல்லப்படுது பகத்சிங் பேங்க் கிளப் அப்படின்ற சமூக வலைதளத்தின் மூலமா நண்பர்களாகி கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆறு பேருமே கர்நாடக மாநிலம் மைசூர்ல ஒன்று கூடி ஆலோசனைகளை நடத்தியிருக்காங்க ஒன்பது மாதங்களுக்கு முன்னாடி மறுபடியும் டெல்லியில ஒன்று கூடி ஆலோசித்து இருக்காங்க புதிய நாடாளுமன்றத்தோட தொடக்க நாளின் போது வண்ண புகை குப்பிகளை வீசி தாக்குதல் நடத்த அவங்க திட்டமிட்டு இருந்ததாவோ ஆனா அனுமதி சீட்டு கிடைக்காததால அன்றைய தினம் சொல்லப்படுது இந்த விவகாரம் குறித்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளிக்கணும் எதிர்கட்சிகள் நாடாளுமன்ற தாக்குதல் குறித்து விசாரிக்கணும் அப்படின்னு அவையோட பகுதிக்கு வந்து முடக்கமிட்டதால பதினான்கு எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இருக்காங்க இதுல திமுக எம்பியான எஸ் ஆர் பார்த்திபன் அவையிலேயே இல்லாத பட்சத்துல சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு

இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா அதே நல்ல மறுபடியும் இப்படியான ஒரு நிகழ்வு நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கு இந்த தாக்குதலை எப்படி பார்க்குறீங்க என்ன பாதுகாப்பு குளறுபடி அங்கே இருக்குது இது வந்து அனைவருக்கும் தெரியும் இப்போ டிசம்பர் ஆறு அப்படின்னா பாபர் மசீதி இடிப்பு தினம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஏர்போர்ட்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எல்லாமே அதிகப இருக்கிற பாதுகாப்போட அதிகபட்சமாக பாதுகாப்பை உறுதி செய்து ஒவ்வொரு வருஷம் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க அதே மாதிரி டுவெண்ட்டி சிக்ஸ் பார் லெவன் அதாவது மும்பை அட்டாக் அதுவும் அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அந்த மாதிரி மும்பையில் மற்ற பெரிய பெரிய நகரங்களில் மாநகரங்களில் இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு எந்த ஆட்சி வந்தாலும் அது வந்து மிக சிறப்பாக அதிகாரிகள் செய்து கொண்டு இருப்பது தான் ஆனால் இது இந்த மாதிரி வந்து பாராளுமன்ற பாராளுமன்றம் வந்து உச்சபட்ச பாதுகாப்பு உள்ள இடம் அதாவது உச்சபட்ச அதிகாரம் கொண்ட பிரதமர் இருக்கிற இடம் உள்துறை அமைச்சர் இருக்கிற இடம் இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல எப்படி இந்த மாதிரி ஒரு வந்து ஒரு பாதுகாப்பில் ஒரு கோட்டை விட்டார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் அனைவராலும் பார்க்கப்படுகிறது எழுப்பப்படுகிறது ஆனால் அதற்கு வந்து ஒரு பதில் சொல்வதற்கு தான் யாருக்குமே அங்கே தயாராக இல்லை உள்துறை வேறு எதுவுமே எதிர்கட்சியாக நாங்கள் வேறு எந்த கேள்வியும் கேட்கல இதை யாரும் அரசியலாக்கக்கூடாது என்பதிலே அனைவரும் மிக தெளிவாக அனைத்து எதிர்கட்சிகளும் மிக தெளிவாக இருந்துதான் இது வந்து உள்துறை அமைச்சர் வந்து பதில் சொல்லட்டோம் பாஜக எம்பி பிரதாப் சிம்ஹாவோட பரிந்துரையின் அடிப்படையில் அவங்க நாடாளுமன்றத்தில் நுழைஞ்சாலும் சர்வாதிகாரத்தை நிறுத்துங்க மணிப்பூருக்கு நீதி ஜெய் பீம் இப்படியான கோஷங்களை அவங்க போட்டிருக்காங்க இதை எப்படி எடுத்துக்கிறது இது வந்து ஏதோ ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் மாதிரி தான் நான் பார்க்கறேன் எதையோ வந்து பாரதிய ஜனதா ஆளுங்கட்சி வந்து வேற எதையோ மடைமாற்றுவதற்காக இது போல் ஏன்னா இப்போ இப்போ அவங்க போட்ட கோஷம் எல்லாம் எங்கே போட்டு போடணும் பிரதமர் வீட்டுக்கிட்டே தான் போய் போடணும் ஏன்னா இது எல்லாமே அவருக்கு எதிராக தான் இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா மணிப்பூர் கலவரத்தை நிறுத்துங்க வேலைவாய்ப்பு வேணும்னு சொல்லி இது போட்டிருக்காங்க வேறு என்ன இது பண்ணி பீம் போட்டிருக்காங்க கருப்பு சட்டங்களை வந்து தடை பண்ணுங்க இதெல்லாம் போடுற யார் பிஜேபி தான் அரசாங்கம் தான் இப்போ பத்து ஒம்பது ஒம்பது வருஷமாக ஆட்சியில் இருக்குது இதெல்லாம் அவர்கள் செய்தது தான் ஆனால் ஒரு பிஜேபி எம்பி கூட்டு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி கோஷம் போடுறாங்கன்னா அது நேராக நேராக அவர் பிஜேபி எம்பி பிரதமர் வீட்டுக்கோ உள்துறை அமைச்சர் வீட்டுக்கோ கூட்டி போய் இவங்களை இவங்களோட கோரிக்கைகளை சொல்ல வச்சுருக்கலாமே இல்லையா இது ஏதோ ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் மாதிரி தான் நான் அதை பார்க்க வேண்டியிருக்கு இப்படி இவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுத்து இப்போ இவங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இல்லையா இப்போ இப்போ பிடிப்பட்டவர்களோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவங்க வந்து எதுக்காக ஒன்றுமே இல்லாமல் சும்மா ஒரு கலர் பவுடரை தூவுறதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எவ்வளோ இது வந்து எத்தனை நாள் முன்னாடி வந்து பிளான் பண்ணியிருக்கணும் திடீர்னு அப்படியே ஒரே நாளில் வந்து ஒரு ஒரு எம்பிகிட்ட போய் பாஸ் வாங்கிட்டு மேலே வந்து குதிச்சு இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது இதுக்கு பல நாள் அவர்கள் வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணியிருக்கணும் இதுக்கு முன்னாடியே அவங்க நிறையா வாட்டி வந்து பார்த்துருக்கணும் இல்லையா ஒரு பாராளுமன்றத்துக்குள்ளே வந்து எப்படி இது வந்து திடீர்னு வந்து அந்த மாதிரிலாம் குவிச்சிட முடியும் அப்படிலாம் இது பண்ண முடியாது ஏற்கனவே அவங்க வந்து ரெண்டு மூணு வாட்டி அது வந்து அதெல்லாம் பார்த்துருக்கணும் அப்போ யார் மூலமாக வந்தாங்க இதெல்லாம் ஒரு விசாரணை பண்ணால் தெரியும் அதுக்கு மெயினாக அந்த எம்பி இப்போ இவங்களுக்கு மேலெலாம் எந்த அளவுக்கு தப்பு இருக்கோ எந்த அளவுக்கு இவங்க மேலே இப்போ வந்து கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்களோ அது அனைத்துமே அந்த எம்பி மேலேயும் கண்டிப்பாக அதெல்லாம் போட வேண்டியும் இல்லையா இப்போ ஒன் டுவெண்ட்டி பி கான்ஸ்பிரசிலாம் போட்டிருக்காங்க அந்த கான்ஸ்பிரசினா கூட்டு செய்தின்னு சொல்கிறாங்க அப்போ அதில் அவரும் தானே ஒருத்தராக இருக்கணும் ஏன்னா அவரால் தான் இவங்க உள்ளே வந்திருக்காங்க அதில் அவரும் தான் ஒருத்தராக இருக்கணும் அவங்க சேர்த்துருக்கணும் ஆனால் அவர் வந்து உள்ளே தான் உட்காந்துருக்காரு எங்கள் கூட தான் உட்காந்துருக்காரு எதிர்கட்சி எம்பிக்கள் அமலில் ஈடுபட்டீங்கன்னு சஸ்பெண்ட் செய்யறாங்க நீங்க பேசுறது நாடாளுமன்றத்தில் இருக்கிற எல்லா எம்பிக்களோட பாதுகாப்புக்காகவும் தான் அப்படி இருக்க இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை அப்படிங்கிறது அப்படி இருக்க இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கையோட நோக்கம் அப்படிங்கிறது எதை காட்டுது அதுதான் அதாவது இது பா பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும் இல்லை அங்கே என்ன ஒரு நூற்றுக்கணக்கான பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க அங்கே பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும் அது அங்கே பாராளுமன்றத்தில் வேலை செய்து கொண்டு வர இருக்கிறாங்க அது இல்லாமல் அமைச்சர்கள் இருக்காங்க எல்லாரோட உயிர் பாதுகாப்பு சமம் உயிர்னு எல்லாருக்கும் எல்லாருக்கும் சமம் தான் உயிருன்றது எம்பி உயிரை வந்து பெருசு மந்திரி உயிர் பெருசு அங்கே வேலை செய்து கொண்டு இருப்ப உயிர் சின்னது அப்போல்லாம் கிடையாது அனைவரோட உயிர் பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது தான் அனைத்துக்காக தான் நாமளும் இதுக்காக தான் நம்ம வந்து அந்த விசாரணை ஒழுங்கான விசாரணை நடத்த வேண்டும் தான் நாங்கள் கேட்டுட்ருக்கோம் பார்த்திபன் அந்த இதை நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் எல்லாம் இப்போ பன்னெண்டு மணிக்கு அங்கே போய் நாங்கள் இந்த மாதிரி விசாரணை வேணும்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது உடனடியாக அமைச்சர் வந்து இப்போ இது பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் வந்து ஒரு இது லிஸ்ட்டு படிக்கிறார் படித்து பதினாலு பேர் பேரை சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கோஷம் போட்டுருக்கிறதுனால எங்களுக்கு சரியாக அந்த யார் யார் பேர் அவர் படித்து படிச்சுக்கிறாருன்னு எனக்கு கேட்கல அவர் பேசி அவர் வந்து பதினாலு பேரையும் படித்தார் குரல் வாக்கெடு வாக்கெடுப்பு கொடுத்தாங்க ப பாரதிய ஜனதா எம்பிக்கெல்லாம் அதுக்கு ஆதரித்து இது பண்ணாங்க உடனே இந்த பதினாலு பேரும் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் நீக்கப்படுகிறாரு சொல்லிவிட்டு கூட்ட அவையை ஒத்தி வைத்து போயிட்டார் நாங்களாம் அவைக்குள்ளே இருக்கிறோம் நான் அந்த போய் அந்த மார்ஷல்னு இருப்பார் இப்போ அவர் தான் பேர் எழுதி கொடுப்பாங்க அவர்கிட்ட போய் இந்த பதினாலு பேர் இப்போ சொன்னி படித்தார் எங்களுக்கு கேட்கல பேரெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அவர் உடனே ப காங்கிரஸ் எம்பிஸ் எல்லார் பேரும் படிச்சுட்டே வர்றாரு அப்போ திராவிட முன்னேற்ற கழக சாரில் கனிமொழி மேடம் பேரை படிக்கிறார் அடுத்து எஸ்ஆர் பார்த்தீபன் படிக்கிறார் நான் சொன்னேன் எஸ்ஆர் பார்த்தீபன் வரவே இல்லைங்க அவர் வந்து இன்றைக்கி லீவு அவர் வேறு எங்கேயோ வெளியூரில் இருக்கார் இன்றைக்கி இங்கே வரவே இல்லை எப்படி வர போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் உடனே கீழே வந்து எல்லார்ட்டையும் இவங்க மேடம்கிட்ட ர் பாலங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிற இந்த மாதிரி எஸ்ஆர் பார்த்திவம் வரவே இல்லை அவர் பேரெலாம் எழுதிருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பற்றி பேசிகிட்டே இருக்கிறதுக்குள்ளே உடனே அந்த மார்ஷல் வந்து கூப்பிட்டு அவர் எஸ்ஆர் பார்த்திபன் பேர் இல்லைங்க நீங்கள் தான் அது உங்கள் பேர் தான் மாற்றி தப்பாக எழுதிட்டாங்க ஜிஎஸ் பொன் உங்கள் பேர் தான் அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அதுக்கப்புறம் கீழே அந்த இவங்கெல்லாம் வந்து என் பேரை எது ஏதோ கொடுத்து அனுப்பிச்சாங்க இது நடந்தால் அப்போ நாங்கள் உள்ளே உட்காந்து ஒரு அரை மணி நேரம் இந்த நாங்கள் வந்து பதினாலு பேர் உட்காந்து அங்கேயே உள்ள கோஷம் எழுப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் நான் தலைவர் வந்து டிஆர்பாலங்கள் வந்து எல்லோரும் போயிடலாம் நாளைக்கு காலையில் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள்லாம் கிளம்பி வந்துவிட்டோம் அதற்கு பிறகு இது ஒரு இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு அப்போ சபைக்கே வராத ஒரு பேரெல்லாம் வந்து நீக்கப்பட்டதாக போட்டிருக்காங்கண்ணா அந்தளவுக்கு பாருங்க அது கூட அவங்களால ஒரு சரியாக அவங்க சபைக்கு வராத ஒரு பேர் கூட தெரியாமல் இந்த அளவுக்கு பண்ணுறாங்கண்ணா இயற்கையும் இதே போல் இங்கேயே நடந்திருக்கு அதிமுக ஆட்சியில் கூட பிடிஆர் அண்ணன் கூட அதை வந்து இது பண்ணியிருக்காரு அவர் வந்து லைப்ரரியில் இருக்கும்போது அவர் பேரை வந்து இங்கே படிச்சிருக்காங்க ஏன்னா இவங்க எல்லாம் ஒன்று தானே அதிமுக பாஜக அது மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது பதட்டத்தை பண்ணுறதுனால இது போல் நிறைய தவறுகளை செய்து கொண்டிருக்காங்க எதையாக மறைக்கணும் இருக்காக பண்ணிகிட்டு இருக்காரு திசை திருப்பும் ஒரு முயற்சி அப்படின்றது விஷயம் குளிர்கால கூட்டத்தொடர்ல முக்கிய பிரச்சனைகளை எழுப்பணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் ஆயத்தமாகி இருந்த இந்த சமயத்துல இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் அப்படிங்கறது திசை திருப்பும் ஒரு முயற்சியா கண்டிப்பா அதுதான் டைவர்ஷன் அவங்களோட அதுதானே என்னென்ன இப்ப நாட்டுல வந்து வேலை வாய்ப்பின்மை மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இப்போ அதுதான் இப்ப இவங்க கோஷம் போட்டாங்களே அவங்களே அதுதானே போட்டிருக்காங்க இப்போ வேலைவாய்ப்பு வேணும் வேலை வாய்ப்பின்மை ரொம்ப அதிகமாக தான் இவங்களே போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்தில் போட்டு பார்த்திங்கன்னா நாலு ஐந்து பர்சன்ட் வந்து அதிகமாகிருக்கு வாய்ப்பின்மை மிக அதிகமாக ஒவ்வொரு மாநிலத்தும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ படித்தவர்கள் படிக்காத அனைவருக்குமே வேலைவாய்ப்பின்மை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துட்டு அது மட்டும் இல்லை விலைவாசி ஏற்றம் இன்னைக்கு சிலிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா கமர்ஷியல் இதெல்லாம் இப்போ சிலிண்டர் ரெண்டாயிரம் ரூபான்னா வெறும் அதோடு மட்டும் போடுறதில்ல அது இது எல்லாமே இன்டர்லிங்கிங் தானே இப்போ ஒரு ஹோட்டல் இருக்குது ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு அவர் வந்து சிலிண்டர் வாங்கி சமைக்கிறாருன்னா ஏற்கனவே அவர் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு வடவை விதிருந்தாருன்னா அதில் இந்த படத்தில் அதில் தான் அவர் போட்டு திருப்பி விடுக்கணும் அது பதினஞ்சு ரூபாய் வரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அது விலையேற்ற இந்த விலைவாசி ஏற்றத்தால் மக்கள் மிக அதிகமாக பாதி பெட்ரோல் வில சொல்லவே தேவையில்லை இதே மாதிரி காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளோ இருந்தது டீசல் இது கேஸ் சிலிண்டர் விலை நானூறு ரூபாய் இருக்க மோதியவர்கள் பண்ணாத ஆர்ப்பாட்டமாக என்னென்ன பண்ணியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஆயிரம் வந்து டொமெஸ்டிக் இது இருக்குது ரெண்டாயிரம் ரூபா வந்து கமர்ஷியல் இது இருக்குது பெட்ரோல் விலை நூற்றுக்கு மேலே போயிட்டுருக்கு எங்கே போய் நிற்க போகுது தெரியல அதே போல் இந்த மன்ரேகா ஸ்கீம்லாம் இருக்குது பாருங்கள் இன்னும் நூறு நாள் வேலை திட்டம் அதெல்லாம் பல மாநிலங்களுக்கு இன்னும் பணமே வந்து சேரலை அதையும் அதிகப்படுத்தி கொடுங்க நூறு நாள் பத்தாவது அதுன்னு நாங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இது எல்லாத்தையும் முக்கியமான விஷயம் மணிப்பூர் இஷ்யூ கிட்டத்தட்ட கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஆக போகுது இதுவரை பாரத பிரதமர் அதுக்கான எந்த ஒரு பதிலையும் சொல்லலை இது வரைக்கும் போய் பார்க்கல இன்னும் கலவரம் நடந்துக்கிட்டே இருக்குது இப்படியான எவ் இவ்வளோ இஷ்யூக்கள் நடந்துக்கிட்டு இருக்குது வித பதிலும் அவங்க கிட்டத்தான் எதிர்பார்க்க முடியாது இதுவே ஒரு பாரதிய ஜனதா பாராளுமன்ற உறுப்பினர் என்பதனால் அவர் மேல் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் சர்வசாதாரணமாக அவர் வந்து அடுத்த நாள் அன்றைக்கே அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் இப்போது கூட வந்து இப்போ இன்றைக்கூட பாராளுமன்றத்தில் இருந்த கலந்துக்கிட்டாரு இதுவே நாங்களெல்லாம் எதிர்கட்சி எம்பியெல்லாம் நாங்கள்லாம் அப்போ தான் பேசிகிட்டு இருக்கும் இதில் நம்ம யாராவது ஒருத்தர் கைத்தான் நாங்களும் நிறையா பேர் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு எம்பிக்கு ரெண்டு பேர் பாஸ் நாங்கள் கொடுக்கலாம் அதை சைன் பண்ணலாம் அந்த ஃபார்மில் இதுவே நாங்கள் யாராவது ஒரு எம்பி எதிர்கட்சி எம்பி வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தோம்னா இந்நேரம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றது தான் எல்லாம் இந்நேரம் நீங்கள்லாம் நாங்கள் இப்போ இந்த மாதிரி டிவி முன்னெல்லாம் உங்களால் பேசியிருக்கவே முடியாது எங்கள் மேலே என்ன யூஏபிஏ என்னென்ன சட்டம் இருக்கோ என்னென்ன செக்ஷன் இருக்கோ எல்லாமே போட்டு நிறைய எங்களை தூக்கியிருப்பாங்க பாராளுமன்றத்தில் அட்லீஸ்ட் அந்த நம்ம சபாநாயகராது இது சம்மந்தமாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும் அவரும் இது வரைக்கும் எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கல உள்துறை அமைச்சரும் எந்த அறிக்கையும் கொடுக்கலாம் எது எதிர்கட்சி யாரையும் வந்து அங்கே அரசியல் பண்ணதற்காக அங்கே எதையுமே சொல்லலை யார் உடனே ராஜினாமா பண்ணணும் அந்த மாதிரிலாம் யாருமே சொல்லலை ஒன்லி பாராளுமது பாராளுமன்றத்திற்கு முழு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவர் முழு கட்டுப்பாட்டில் இருக்க இரு இருப்பவர் வந்து சபாநாயகர் அதுபோல் அது பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது டெல்லி போலீஸ்லேருந்து எல்லாம் இருந்தாலும் அது உள்துறை அமைச்சர் கீழே வருது அவர்கள் இருவரும் வந்து எங்கள் அது அவர் இருவரும் பதில் சொல்லிட்டோம் வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது அவங்க அவங்க வந்து பேசட்டும் பதில் சொல்லிட்டோம் ஸ்பீக்கர் கூட இது வரைக்கும் எந்த பதிலுமே சொல்ல இது சம்மந்தமாக இது வரைக்கும் ஸ்பீக்கர் எந்த ஒரு அறிக்கையோ அவருக்கு முன்னாடி முன்னாடி தானே உட்காந்துருக்காரு ஒரு பத்து நிமிஷம் இதை பற்றி ஒரு ஒரு பேசுகிறது என்ன இருக்குது அது கூட கொடுக்கல எதுவுமே பேசக்கூடாது நாங்கள் எதிர்கட்சி பேசக்கூடாது உடனடியாக டிஸ்பஸ்பெண்ட் அவ்வளோதான் ஜனநாயகத்தின் தூண் அப்படின்னு சொல்லப்பட்ட நாடாளுமன்றத்தில நடைபெற்ற இந்த தாக்குதல் குறித்து நான்கு கேள்விகளை பத்திரிகையாளர் கே கார்த்திகேயன் அவர்களிடத்தில் முன்வைத்த கேள்விகளையும் அவர் அளித்த பதிலையும் தற்போது பார்க்கலாம் ஜனநாயக தூண் அப்படின்னு சொல்லப்பட்ட நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ள மிகப்பெரிய பாதுகாப்பு குளறுபடியா ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதுக்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்பட்டமான பாதுகாப்பு தோல்வின்னு தான் நம்ம இதை புரிச்சுக்கணும் முதலில் வந்து ஒரு பாராளுமன்றத்திற்கு நுழைவு நுழைவதற்கு குறிப்பாக விசிட்டர்ஸ் வர்றதுக்கு வந்து ஒரு ஐந்து அடுக்கு பாதுகாப்பு அங்கே இருக்குது ஃபைவ் இயர் செக்யூரிட்டி சிஸ்டம் அதாவது அந்த வளாகத்துக்கு வரக்கும் ரொம்ப முன்னாடியே ரயில் பவன் டிரான்ஸ்போர்ட்னு பல்வேறு கட்டங்கள் இருக்குது ஒவ்வொரு கட்டத்திலையும் மக்கள் வந்து ஃபில்டர் செய்யப்பட்டு அங்கே ஸ்க்ரீனிங் எல்லாம் முடிச்சுட்டு எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட் அதாவது நம்ம தகவல் தொழில்நுட்பம் சார் மொபைல் ஃபோனோ இல்லை லேப்டாப்பு பேனா முதற் கொண்டு உள்ள மாடத்துக்கு எடுத்து போக முடியாது பார்வையாளர்கள் மாடத்துக்கு அது போன்ற பல்வேறு கட்டங்கள் ஐந்தடுக்கில் பாதுகாப்பை தாண்டித்தான் வந்து அந்த பார்வையாளர் மாடத்திற்கு வர முடியும் அவ்வாறு தான் இந்த நபரும் வந்திருக்க முடியும் அதில் வந்து பேனாவும் செல்போன் கூட எடுத்துகிட்டு போக முடியாத ஒரு நபர் தன்னுடைய காலனிக்குள்ளே வந்து ஷூக்குள்ளே ஒரு ஸ்மோக் கேனிஸ்டரை பதி பதுக்கி வச்சு கொண்டு வந்து உள்ளே வந்து நுழைந்திருக்கிறார் என்றால் அதுவும் வந்து ஒரு பாஜகவின் மைசூரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதாப் சின்ன என்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய பரிந்துரையில் தான் வந்து அந்த பாஸ் கொடுக்கப்படுது அதாவது ஒரு மணி நேரத்துக்கு இரண்டு இல்லை மூன்று நபர்கள் வந்து ஒரு எம்பி கொடுக்க முடியும் அவ்வாறு கொடுக்கப்பட்ட பாஜக உறுப்பினரால் கொடுக்கப்பட்ட பாசை பயன்படுத்தி தான் அந்த பிரச்சனை உள்ளே வந்து அந்த பிரச்சனை செய்த இரண்டு நபர்களும் வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்போ அந்த பரிச்சயமான நபர்களுக்கு தான் கொடுக்கப்படும் இந்த பாஸ் என்பது இந்த நபருக்கு கொடுக்கப்பட்டது எவ்வாறு என்பதுதான் பெரிய வியாப்பாக இருக்கிறது தீவிரவாத தாக்குதலினுடைய ரெண்டாயிரத்தி ஒன்று வாஜ்பாய் ஆட்சியில் பாஜக ஆட்சியில் நடந்த அந்த சம்பவத்தினுடைய இருபத்தி ரெண்டாவது ஆண்டு அதே தேதி டிசம்பர் பதிமூணு அன்று இது நிகழ்த்தப்படுகிறது என்ற பொழுது அப்போ எவ்வளவு மெத்தவனமாக அந்த பாதுகாப்புத்துறை பணியில் இருந்திருக்கக்கூடிய அந்த நபர்களும் சரி அந்த அவர்கள் ரிப்போர்ட் செய்வது வந்து ஒன்றிய உள்துறை அமைச்சகம். அவர்கள் எவ்வளவு மெத்தனமாக இதை கையாண்டிருக்கிறார்கள் என்பதை நமக்கு இதுல சரிவர புரியுது. ஆளுநர் மாளிகை வாசல்ல ரோட்ல நடந்த சம்பவத்தையே பாதுகாப்பு குளறுபடின்னு மிகப்பெரிய விஷயம் ஆக்கனாங்க. ஆனா இன்னைக்கு நாட்டோட பிரதமர், எம்பிக்கள் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துக்குள்ள இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இத பத்தி பாஜக வாயை கூட திறக்காம இருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கலாம்? அந்த பாதுகாப்பு பணியில் இருந்த நபர்களுடைய தோல்வி, அவர்களுடைய மெத்தன போக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அந்த பாதுகாப்பு அவர்கள் கட்டுப்பாட்டு கீழ் தான் வருது பாராளுமன்ற பாதுகாப்பு தோல்வியின் தாண்டி இன்னும் ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று அந்த பாதுகாப்பு குறித்து ஒவ்வொரு நாடாளுமன்றமும் புதிதாக இப்போ நவம்பர் வரக்கூடிய மே மை ஜூனில் வந்து புதிதாக ஒரு சட்ட பாராளுமன்ற தேர்தல் நடந்து வரும்போது பதினெட்டாவது பாராளுமன்றம் வரும் இப்போ நடந்து கொண்டிருப்பது பதினேழாவது பாராளுமன்றம் ஒவ்வொரு பாராளுமன்றத்திற்கும் லோக்சபாவில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு புதிதாக ஒரு ஆட்சி அமையும் பொழுது அதற்கு வந்து ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அதாவது பாராளுமன்ற கூட்டுக்குழு பாதுகாப்பிற்கான பாராளுமன்றத்துடைய பாதுகாப்பிற்கான கூட்டுக்குழுன்ற ஒரு குழு இருக்கும் சென்ற பதினாறாவது பாராளுமன்றத்திற்கு அதாவது மோடியினுடைய முதல் ஆட்சி இரண்டாயிரத்தி பதினாலிருந்து பத்தொன்பது வரை இருந்த ஆட்சியில அப்பொழுது இருந்த ஸ்பீக்கர் சுமத்ரா மகாஜன் இருந்தாங்க அவர்கள் தலைமையில் அந்த குழு இருந்தது அதில் பல்வேறு நபர்கள் உறுப்பினர்களாக செயல்பட்டார்கள் திமுகவை சார்ந்த திருச்சி சிவா அதே போல் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் சேர்ந்த ஷௌகத்ரி இவர்கள் எல்லாம் அதில் வந்து உறுப்பினர்களாக இருந்தார் என்ன வேடிக்கைன்னா இன்னும் ஆறாண்டு ஆறு மாதங்களில் இந்த பாராளுமன்றமே வந்து நிறைவறப் போகுது அப்போ கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் பொழுது பாதுகாப்பிற்கான ஒரு இணை செயலாளர் நியமிக்காமல் காலி பணியிடம் இருந்திருக்கு பாதுகாப்புக்கான பாராளுமன்ற பாதுகாப்பான பாதுகாப்பிற்கான கூட்டு பாராளுமன்ற குழுவும் மீண்டும் மாற்றியமைக்கப்படவே இல்லை இத்தனை குறைபாடுகள் இருக்கு இதே போல பல்வேறு எது எதிர்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க இந்த பிரச்சனையெல்லாம் நாங்கள் ஏற்கனவே மக்களவையினுடைய சபாநாயகரான ஓம் பிர்லா அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறோம் ஆனால் அது செவி முடுக்கவே இல்லை ராஜ்பவனுக்கு வெளியே தமிழ்நாட்டுல கிண்டியில வந்து நடைபாதையில ஒருவர் வந்து அந்த மொலட்டோ காக்கையில் சொல்லக்கூடிய பெட்ரோல் கொண்ட வீசிட்டு போயிட்டாருன்றது அவர் பிடிபடுகிறார் அங்கேயே அதற்கே வந்து பெரிய அச்சுறுத்தல் ஆகிவிட்டது என்று ஆட்சியை கலைக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்ன பாரதிய ஜனதா மாநில தலைமை இருக்கு இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க இங்கே யாரும் அப்படி கேட்கறது இல்ல இதற்காக வந்து மோடி அரசை கலைக்கணும்னு கேட்கறது இல்ல ஆனால் இந்த சம்பவத்தை வைத்தே ஒரு பெரிய அச்சுறுத்தல் சூழல் இருக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்குன்னு சொன்ன ஆளுநரோ இருந்து அது போன்ற கருத்துக்கள்லாம் வெளிப்படுத்தப்பட்டது அப்போ பாராளுமன்றத்திற்குள்ளே நுழைந்து இது போன்ற ஒரு ரகலை செய்ய முடியும் இல்லை கோஷ்டம் எழுப்ப முடியும் புகை குண்டை வீச முடியும்ன்ற பொழுது அப்போ எவ்வளவு பாதுகாப்பற்ற சூழல் நாட்டில் இருக்குன்னு இந்த ஆளுநரோ மாளிகையோ ஆளுநரோ இல்லை இங்கே இருக்கக்கூடியவர்களோ என்ன கருத்து சொல்ல போகிறாங்க பாஜகவினர் இது குறித்து கேள்வி எழுப்பினால் இதை கூடாது இதை வந்து எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதைத்தான் மித்த சொல்லும் சொல்லும்போது அதை தவிர்க்கக்கூடிய பாஜகவினர்கள் இங்கு வந்து சபாநாயகரை மட்டும் கைகாட்டி விட்டு ஓம் பிர்லா அவர்களை கைகாட்டி விட்டு அமித்ஷா அவர்களுடைய பொறுப்பை தட்டி பிரதமர் மோடி அவர்கள் வந்து அவருடைய பொறுப்பை தட்டி களிப்பு நலுவிக் கொள்ளுகிற விஷயத்தை தான் செய்கிறார்கள் காரணமாக தான் இந்த விமர்சனங்கள் எல்லாம் எடுத்து வைக்கப்படும் ஏன் அதிகாரி நியமிக்கப்படவில்லை ஏன் குழு அமைக்கப்படவில்லை இந்த பாராளுமன்றத்திற்கு அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பப்படும் என்ற காரணத்தினால்தான் அந்த விமர்சனங்களை அந்த பலவீனங்களை எல்லாம் அந்த அவங்களோட இயலாமையும் போதாமையும் வந்து தவிர்ப்பதற்காக இது மாதிரி வந்து பதில் சொல்லாமல் சபையில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி உறுப்பினர்களை எக்ஸ்பெல் இருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க பல கட்ட சோதனைகளுக்கு அப்புறம் எப்படி ரெண்டு நபர்கள் வெடி பொருட்களோட உள்ள போனாங்க அதுக்கப்புறம் அவங்க பிடிப்பட்ட பிறகு சபாநாயகர் அது சாதாரண தான் நம்ம அலுவல்களை தொடரலாம் அப்படின்னு பேசியது இதெல்லாம் பார்க்கும் எதை உணர்த்தது ஒரு பார்வையாளர் மடத்துல வரக்கூடியவர் ஐந்து கட்ட பாதுகாப்பையும் தாண்டி புகை கொண்ட கொண்டு போய் வீச முடியும் உள்ள கோஷமிட முடியும் என்பது அப்பட்டமான பாதுகாப்பு தோல்வி இது வந்து ஒரு லேப்ஸா மட்டும் பார்க்க கூடாது பிரீச்சா மட்டும் பார்க்காம பாதுகாப்பு குறைபாடா மட்டும் பார்க்காம இது ஒரு ஒரு முற்றிலும் ஒரு பாதுகாப்பு தோல்வியாக தான் செக்யூரிட்டி பெயிலியரா தான் இதை பார்க்கணும் அப்போ எந்த பா தனியார் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நபர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் அதே போல் வந்து ஷூவில் மறைத்து வைத்து உள்ளே எழுத்து ஒருவேளை பாரு சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பியது போல அது ஒருவேளை விஷகுண்டா இருந்திருந்தா அந்த புகை வந்து விஷத்தன்மை வாய்ந்ததாக இருந்திருந்தாலோ இல்ல வெடிக்கக்கூடியதாக இருந்திருந்தாலோ அதோடைய நிலை என்ன அப்போ அப்ப இதெல்லாம் வந்து ஆராயாமல் எந்த அளவிற்கும் மெத்தனமாக அவர் செயல்பட்டிருக்காங்கன்றதை இதில் புரிஞ்சுக்க முடியுது அப்ப நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதில் எங்களை போன்ற நபர்கள் யாருமே கிடையாது என்று மாதட்டிக்குள்ள கொள்ள பாஜக அரசு இந்த விஷயத்தை பொறுத்தவரை அவர்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு தோல்வி ஊற்றிருக்கிறார்கள் பாராளுமன்றத்திற்கு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியவில்லை அவர்களால் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்பதை எவ்வாறு எப்படியாவது வந்து ஒரு திசை திருப்ப வேண்டும் அதற்கு அவர்கள் கையாளுகிற விதம்தான் வந்து அவர்கள் என்றுமே வந்து ஒரு விவாதத்திற்கோ இல்லை விமர்சனங்களுக்கோ தயாராக இருப்பதில்லை அதனுடைய நீட்சி தான் இப்பொழுது வந்து இப்ப மீண்டும் வந்து அவர்களுக்கு இந்த கோரிக்கையை நீங்க வைக்கும் பொழுது அதை தவிர்த்து விட்டு அவர்களை சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லி தகுதி நீக்கம் செய்வது இல்லைன்னா அவர்களை வெளியனு அந்த கூட்டத்தொடர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வைப்பது என்பது அது அந்த ஒரு விவாதத்திற்கு வருவதற்கான அந்த ஜனநாயக பக்குவம் ஜனநாயகத்தன்மை இல்லாத ஒரு அரசாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் அது நாடாளுமன்ற சம்பவத்திற்கு காரணமானவர்களுடைய முடக்கம் அப்படிங்கறது சனாதானம் ஒடிக என்பதாக இருந்தது அதே மாதிரி நாங்க எந்த இயக்கத்தையும் சார்ந்தவங்க இல்ல அப்படிங்கறதையும் அவங்க சொல்லி இருந்தாங்க ஒரு புறம் இது இருக்க இத பத்தி வாய் திறக்காத பாஜக மற்றொரு புறம் இத பத்தி பேசிய ஆகணும் அப்படின்னு சொல்ற எதிர்க்கட்சிகள் மற்றொரு புறம் இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கறது எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் இல்ல வந்த நபர்கள் வந்து அந்த நாலு பேர் வெளியில இருந்த இரண்டு பேரும் சரி உள்ளே வந்து அவைக்குள் வந்து கோஷமிட்ட இரண்டு பேரும் சரி அவர்கள் வந்து ஒரு அரசாங்கத்தின் மீது ஒரு கோபம் இருந்து சில படித்த இளைஞர்கள் ஒரு ஒன்று ரெண்டு பேர் அதில் பெரிய அளவுக்கு படிப்பு இல்லைனாலும் கூட அந்த கைது செய்யப்பட்ட ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் இருந்த நபர் அவர் வந்து மூன்று பட்டங்களை பெற்றவர் மித்தவர்களும் அந்த அந்த உள்ளே வந்து கோஷமிட்ட ஒரு நபர் கர்நாடகாவை சேர்ந்த அந்த மைசூர் பகுதியை சேர்ந்த ஒரு என்ஜினியர் அவர் அப்போ நாம் யாருமே அவருடைய பின்னணி என்னென்னு முழுமையாக தெரியல ஆனால் இதுவரையும் தெரிய வருவது அவர்கள் படித்த இளைஞர்கள் இல்லை வந்து படி படிப்பு முழுசாக முடிக்காதவர்கள் ஆனால் ஒரு விதத்தில் வந்து வேலையின்மை அவர்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் விட்ட கோஷமே வந்து வேலை கிடைக்கலன்றது சம்பந்தமாகவும் இல்லை பாசிசத்திற்கு எதிராகவும் ஜ இல்லை வந்து கொடுங்கோல் ஆட்சி அப்படின்ற விமர்சனங்களெல்லாம் வைத்திருக்கிறார்கள் ஏதோ ஒரு விதத்தில் வந்து விரக்தி அரசாங்கத்தினுடைய செயல்பாடு மீது வந்து ஒரு விரக்தியில் இல்லை ஒரு கோபத்தில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதை பாராளுமன்றத்துக்குள் உருவது என்பது மிஸ்கைடடாக இருக்கலாம் தவறான வழிகாட்டுதலில் உள்ளே வந்து இது போன்ற ஒரு சம்பவத்தை செய்து விட்டார்கள் இதற்கு வந்து கடுமையான எதிர்வினை வரும் என்பதை வந்து யூகிக்காமல் விட்டுவிட்டார்கள் இவர்களுடைய கோபம் என்பது ஒரு ஜென்வனான கிரீவன்ஸ் இருக்கிறது அதற்காக அவர்கள் செய்த செயலை எந்த விதத்திலும் நியாய அது தவறு அவர் தவறாக வழிநடத்தப்பட்டு அதனுடைய தீவிரம் புரியாமல் இது போன்ற ஒரு தவறை செய்து விட்டார்கள் ஏறக்குறைய வாழ்க்கையை துளைக்கக்கூடிய அளவிற்கு இது போன்ற ஒரு தவறுகளை செய்து வச்சிருக்காங்க இரண்டு கோடி வேலைகளை தருவேன் என்று சொன்ன அரசு நாள் வந்து இப்போ ரோ வேலை வாய்ப்புக்கு மேலாலாம் நடத்துகிறாங்க ஆனால் அத்தனை வேலைகள் கொடுக்க முடியவில்லை அவர்களால் சில லட்சங்கள் கூட கொடுக்க முடியவில்லை அப்போது கடுமையான ஒரு வேலையின்மையினால விரக்தி அடைந்த ஒரு இளைஞர் பாட்டால் ஒரு கூட்டம் இங்கே இருக்கிறது படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காமல் அவர்கள் வந்து ஒரு விரக்தியில் இருக்கிறார்கள் அரசாங்கம் இது தீவிர கவனம் எடுத்து அட்ரஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இந்த நாலு நபர்களை விற்று நம்ம பேசவில்லை இது போல் வந்து இளைஞர்களுக்கு வேலையின்மைன்றது அவர்களுக்கு கடுமையான தாக்கத்துக்கு இருக்கு அவர்கள் தள்ளி தவறான வழிக்கு இது போன்று தள்ளிவிடப்படக்கூடாது தவறாக வழிநடத்தப்பட்டு போராட்டம் செய்வது இவர்கள் போராட்டத்தோட முடித்து விட்டார்கள் நல்ல வேலையாக ஆனால் இதுவே தான் அதற்கே அவர்கள் கடுமையான சட்டம் பாய்கிறது ஒரு பாராளுமன்றத்தில் வந்து ஒரு பாதுகாப்பு குறைபாடு அத்துமீறல் நடந்து பொழுது அது குறித்து விவாதத்திற்கோ இல்லை ஒரு பதில் கூட அளிக்கல அவங்க விவாதம் கூட கேட்கல பதில் தான் கேட்கிறார்கள் அப்போ ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் சரி திரு பிரதமர் திரு மோடி அவர்களும் சரி ஒரு குறைந்தபட்சம் ஒரு பதிலாவது ஒரு விளக்கமாவது கொடுக்காமல் தவிர்ப்பது என்பது முற்றிலும் அந்த பிரச்சனையை வந்து இதோடு வந்து ஒன்றும் ஒரு பெரிய ஆகவில்லை என்று இதோடு முடித்து வைத்து திசை திருப்ப வேண்டிய விஷயமாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள் இதோட தீவிரத்தை அவர்கள் உணரவில்லை என்றுதான் நமக்கு இதை காட்டுது இதே மாதிரி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நானும்